ராமானுஜதயாபாசம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்மம் வியாமோஹதஸ்ததி தராணி திருணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதாயவ தயஸ் கனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யத்யன குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் கரச்ச மகதாக்வய பட்டநாத ஸ்ரீபக்திதார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சரவோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவழிதினாடென்றும் தென்குருகூரென்றும் மருவினிய வன்பொருள்னென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தார எல்லா திரைஞ்சேன் தனத்தாறு வேதும் குறைவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்து வெறும் கீர்த்தி ராமானு சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்து வெறும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாந்திகளும் தோழி மதிலரங்கர்வன் புகழ் மேல் ஆண்ட தமிழ் மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொய்பால் வளர்த்த இசத்தாய் ராமானுகன் மித்த இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகித் துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குருகை அருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாதமுனீந்திரவம்சய திராடப்தீந்து தற்பேதித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகே சகத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருத்தாஜ்ஞயாசுதிஹிரசூரியுக்தாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய சவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹுதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சதவோபகுப்தே சஹஸ்ரஷட்சங்க்யக பாஷ்யகாரம் சடாரி நாமானம் அகம் பிரபத்யே எம்பெருமானை பிரிந்து அந்த துக்கத்திலே இருக்கக்கூடிய பிராட்டி ஒருத்தி அவள் எம்பெருமானை பிரிந்து வியசனப்பட்டு துக்கத்தில் இருக்கும்போதும் அவளுக்கு ஆஸ்வாசப்படுத்தும்படியாக எம்பெருமானோடு சம்பந்தப்பட்ட சில பதார்த்தங்கள் எல்லாம் கிடைக்கின்றன. அதை பார்த்து ஆஸ்வசித்து தேறி இருக்கணும். ஆனா ஆஸ்வசித்து தேறி உடனே எம்பெருமானுடைய நினைவு வரவே மேலும் துக்கம் அதிகமாகும். இப்படி அவள் பிச்சேறி இதெல்லாம் எம்பெருமானுடையது எம்பெருமானுடையது என்பதாக சில வார்த்தைகள் பேசுகிறாள். அவள் பேசுகிற வார்த்தைகளை எல்லாம் அவளுடைய திருத்தாயாரானவர் தம்முடைய ஸ்தோதிகளிடம் சொல்லுகிறார் என்பதாக இந்த நாலாம் பத்து நாலாம் திருவாய்மொழியில மன்னை இருந்து துறாவி என்கிற திருவாய்மொழியில ஆழ்வாருடைய அனுபவம் தாயார் சொல்லுகிறார், என் பெண்ணை இப்படி படுத்தி வச்சிருக்கான், அவள் பித்தேறி வாக்கியம் வார்த்தையை சொல்கிற மாதிரி படுத்தி வச்சிருக்கான், இந்த லோகத்திலேயே இல்ல அவள், அவள் வேறொரு லோகத்துல இருக்காள் அப்படின்னு இந்த லோகத்தை இந்த லோகமா பார்க்க முடியல. மண்ணை பார்த்தால் வாமனன் மண் அப்படிங்கிறா, விண்ணை பார்த்தால் அது வைகுந்தம் அப்படிங்கிறா. இப்படி எல்லாம் எம்பெருமானோட தொடர்பு படுத்தியே எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காள். எம்பெருமான் கிட்ட அந்த சிந்தை நிறைய இருப்பாளுக்கு எது கேட்டாலும் எம்பெருமானோட தொடர்பு படுத்திடுவான். அவ மேகத்தை பார்த்தா ஆழிமழை கண்ணா அப்படிங்கிறார் ஆண்டார், ஆழிமழை கண்ணா உண்டு நீ, மேகங்கிற பார்த்தா கண்ணனுடைய ஞாபகம் உண்டு. சாதாரணமானா எப்படி இருக்கும் கேட்டா, கண்ணனை பார்த்தா மேகத்துல நினைவு, ஏன்னா மேகம் போல சியாமலனா இருக்கான் அப்படிதான் நாம பார்த்துருக்கோம். ஆனா இப்ப மேகத்தை பார்த்தா கண்ணனுடைய ஞாபகம், கிருஷ்ணனை பார்த்தா வெண்ணையனுடைய ஞாபகம், ஆனா வெண்ணெய் கடையில் வெண்ணையை பார்த்தா கிருஷ்ணன் ஞாபகம் அப்படியே இதிலே வரப்போது பின்னாடி. அந்த மாதிரியாக எதை பார்த்தாலும் பகவானுடைய ஒரு திரும்பி ஞாபகம் வருவான்.
ஆண்டாள் நாச்சியார் கூட மேகங்களை பார்த்த உடனே கண்ணனுடைய ஞாபகத்தினால பல பாசுரங்கள் பாடுறாருன்னு நாச்சியார் திரும்பிட்டு இருக்கு. மயில்களை பார்த்தா கனமாமிகள் கண்ணகுலான் திருக்கோலம் பூண்டு அப்படி மதையானை போலிருந்த மாமிகள்கள் வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள் அப்படிங்கிறார். மேகங்கள் அப்படி வடக்க போயிட்டு இருக்கான், இன்னும் திருவேங்கடம் போறதுன்னு நினைச்சிருந்துட்டான். இவர் எப்பவுமே அதே சிந்தையில இருக்கவளுக்கு அதுதானே தோணும். ரகாராதீனி ராமானி ராமத்ரஸ்த ராவணங்கிறான் மாறிட்டேன், ராயன் ஆரம்பிச்சாலே ராமன் நினைச்சுட்டான். என்ன ராமன் சிந்தையிலேயே இருக்கான், பயத்தினாலே பயத்தினாலே இருக்கா மாதிரி இவர்கள் எல்லாம் பக்தினாலே இருக்கான். அதே சிந்தையில இருக்க அப்படின்னா அதோட தொடர்பே எப்பவும் வந்துட்டு இருக்கு நினைவுக்கு. அப்படி அந்த பெண்ணை படாதபாடு படுத்துகிறான் எம்பெருமான். தன்னை பிரிந்தவர் யாரோ, தன்னை பிரிந்து இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தன் நினைவை ஊட்டும் வஸ்துக்களை காமித்து அவர்களை துக்கப்படுத்துவான் அப்படின்னு அந்த அளவு பிரணயித்தும் அந்த அளவு ஆசை உடையவன் அப்படின்னு அர்த்தம் இந்த திருவாய்மொழிக்கு. இரண்டாவது பாசுரம் பார்க்கணும். பெய்வளை கைகளை கூப்பி பிரான் கிடக்கும் கடலென்னும் செய்யதோர் ஞாயிற்றை காட்டி ஸ்ரீதரன் மூர்த்தி ஈதென்னும் நையும் கண்ணீர் மல்க நின்று நாரணன் என்னுமன்னே என் தெய்வ உருவில் சிறுமான் செய்கின்றது ஒன்று அறியேனே. இவள் கடலை பார்த்தாலானால் தன்னுடைய வளைகளுடன் கூடிய கைகளை கூப்பிக் கொண்டு இது எம்பெருமான் கிடக்கும் திருப்பார் கடல் என்பதாக சொல்லுகிறார். சூரியனை பார்த்தாலானால் எம்பெருமானும் பிராட்டியமாக இருக்கக்கூடிய இருப்பு இது என்பதாக சொல்லுகிறார். எப்பொழுதுமே கண்ணிலே நீர் மல்க நின்று கொண்டு நாரணன் நாரணன் என்று அவன் நாமத்தையே சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஐயோ, என் பெண் செய்கின்றது என்ன என்று எனக்கு புரியவில்லை. அவள் தெய்வ உருவில் சிறுமான், தெய்வ ரூபத்தை உடையவளான சிறு பெண்ணாக இருக்கிறார். இவள் செய்கின்றது ஒன்றும் எனக்கு புரியவில்லையே என்பதாக தாயார் தன்னுடைய கஷ்டத்தை எடுத்து சொல்வதாக இந்த பாட்டு. வெய்வளை கைகளை கூப்பி பிரான் கிடக்கும் கதல் என்னும் ஒரு சாதாரண காத்தா கூட எம்பெருமானுடைய திருப்பா கடலாக நினைத்து தன்னுடைய கைகளை கூப்பி எம்பெருமானுடைய கடல் அப்படிங்கிறான். இக்கடலை அவன் கண் வளர்ந்தருகிற திருப்பாக கருதி கடல் நம்ம கண்ணுக்கு நேரம் பார்க்கிற கடல்ங்கிறது திருப்பார் கடல் இல்லையே, எம்பெருமான் இருக்கக்கூடிய கடல் இது இல்லை, இது நம்ம இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடல். ஆனா இதை பார்த்த உடனே அந்த நினைவு வருதான் அவளுக்கு, அதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். செய்யதோர் ஞாயிற்றை காட்டி ஸ்ரீதரன் மூர்த்தி ஈதன்னும் இந்த இடத்துல பெய்வளை கைகளை கூப்பின்னு இருக்கு, கைகளை கூப்பி சொல்லிட்டு இருக்காங்க. எம்பெருமான் கிட்ட அத்தனை பக்தி இருக்கிற அப்படின்னால அதை பார்த்த உடனே கை கூப்பிடுறான், ரொம்ப பக்தி இருக்கிறான்னு சொன்னா முதல்ல கை கூப்பிடுவான், அவளையும் மீறி கை கூப்பிடுவான். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாம் அது மாதிரி கடலை பார்த்த உடனே கை கூப்பிட்டா எதுக்காக கை கூப்பிடுற அப்படின்னா எம்பெருமான் கிடக்கும் கடல் அப்படிங்கிறாளாம். பிரான் அப்படின்னா உபகாரகன் அப்படின்னு அர்த்தம். பெருமான் உபகாரம் பண்றதுக்கு தானே திருப்பார் கடல்ல வந்திருக்கான், சீவை குண்டத்தில் இருந்தா போராது, தேவர்களுக்கெல்லாம் உபகாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தானே திருப்பார் கடல் வந்து. இவள் கையில பெய் வளை அப்படின்னா பெய்கின்ற வளைன்னு அர்த்தம், அதாவது நிறைய வளை போட்டுருக்காள் அப்படின்னு. சமுத்திரத்தை பார்த்து இப்படி சொல்றார், ராத்திரி எல்லாம் சமுத்திரத்தை பார்த்து பார்த்து பிரான் கிடக்கும் கடல் பிரான் கிடக்கும் கடல் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாலாம், இப்படி ராத்திரி எல்லாம் போய் சூரியன் உதித்தவாறே செய்யதோர் ஞாயிற்றை காட்டி ஸ்ரீதரன் மூர்த்தி இதன்னும் இதுதான் ராத்திரியெல்லாம் இருந்து கத்தர சூரியன் உதிக்கும் போது சிவப்பாக உதிக்கிறான் இல்லையா, அதை பார்த்து இது ஸ்ரீதரனுடைய மூர்த்தி அப்படின்னு சொல்றாளாம். அதாவது பிள்ளா நடகா சொல்ற சூரியனுக்கும் ஸ்ரீதரனுக்கும் என்ன சம்பந்தம், ஸ்ரீதரன்னா லக்ஷ்மீதரன் அர்த்தம். எம்பெருமானும் பிராட்டியும் ஆதித்தனும் அவனுடைய பிரபையும் போல இருக்கையாரே
அந்த ஆதித்தனை காட்டி ஸ்ரீதன் மூர்த்தி இரண்டும் பெருமானும் பிராட்டியும் சேர்ந்து இருக்கிறது எப்படின்னா சூரியனும் சூரியனுடைய வெளிச்சமும் சூரியனுடைய பிரபையும் இருக்கிற மாதிரியா. இது சாஸ்திரத்தில் பல இடத்துல சொல்லியிருக்காங்க. அதனால அந்த சூரியனை பார்த்த உடனே எம்பெருமானுடைய ஞாபகம் அவளுக்கு வரும். சூரியனுடைய வெளிச்சத்தை பார்க்கும்போது பிராட்டியினுடைய ஞாபகம். அதனால செய்யதோர் ஞாயிற்றை காட்டி ஸ்ரீதரன் மூர்த்தி அப்படின்னு சொல்றாள். ஸ்ரீமத் ராமாயணத்துல இந்த விஷயம் ரெண்டு இடத்துல வருது. பெருமாள் சொல்ற அனன்யாகி மயா சீதா பாஸ்கரேன பிரபாயதா. சீதையானவர் என்னை விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டார், சூரியனை விட்டு பிரபை பிரியாதது போதே அப்படிங்கிற சூரியனுடைய வெளிச்சம் இருக்கோ இல்லையோ அது சூரியனை விட்டு பிரிஞ்சு தனியா இருக்காது. சூரியன் அங்க இருக்க வெளிச்சம் வேற இடத்துல இருக்கு அப்படிங்கிறது கிடையாது. சூரியனோட தொடர்பு பட்டு தானே அது இங்க வருது. அந்த மாதிரி சீதா பிராட்டியானவரும் பெருமாளும் அப்படி சேர்ந்திருக்கலாம். இவா சேர்ந்திருக்கிறதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டா சூரியனும் சூரியனுடைய வெளிச்சமும் அப்படின்னு தான் இருக்கணும். அந்த அளவு சேர்ந்திருக்காங்க. பிராட்டியும் இந்த விஷயத்த சொல்றார். அனன்யா ராகவேனாகம் பாஸ்கரேன பிரபாயதா. நான் வந்து ராமனை விட்டு பிரிஞ்சதே கிடையாது, பிரிவுங்கிறதே கிடையாது, சூரியனை விட்டு எப்படி பிரபை பிரியும் அப்படின்னு பிராட்டியும் சொல்ற. அதனால இவா ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுக்கு உதாரணம். ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லவும் இல்லையோ, ஸ்ரீமான்னா பிராட்டியோட நித்திய சம்பந்தம் உடையவன் அப்படின்னு, அதுக்கு உதாரணமாக இதைதான் சொல்ல முடியும். சூரியனும் சூரியனுடைய வெளிச்சமும் தான் சொல்ல முடியும் அப்படின்னா. அப்ப ராவணன் பிரிச்சான்னு சொல்றாரே அப்படின்னா அப்பதான் சீதா பிராட்டி இதை சொல்ற பிரிக்க முடியாது அப்படின்னு. பிரிச்சுட்டானா சூரியனுடைய பிரபையை எடுத்து தங்காத்த பிடிச்சு வச்சுட்டு நான் சூரியனின் பிரபையும் பிரிச்சுட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பைத்தியகாரத்தனவன் தானே தவிர உண்மையில இது கிடையாது. இதை மாறிச்சனும் ராவணன் கிட்ட சொல்றான், ஜானகியே ஒரு நாள் பிரிக்க முடியாது. அப்புறமேயம்சி தத்தேஜகா எஸ்எஸா ஜனகாத்மஜா. அவர் தனியா ராமனை விட்டு பிரிக்கிறது ஒரு நாள் முடியாதுங்கிறத மாரீச்சனும் கண்டுபிடிச்சிருக்கான். அவனும் சொல்றான், ஆனா ராவனுக்கு தான் புரியல, நான் பிரிச்சுட்டேன் அப்படிங்கிறான். அதுக்குதான் பிராட்டி இல்லைன்னு சொல்ற, இது பிரிக்கிறது இல்லை, பிரிஞ்ச மாதிரி அவ அபிநயப்படுத்துற அவ்வளவுதான். உண்மையில இது பிரிவுங்கிறதே கிடையாது அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருக்கு. அதுக்குதான் இந்த சூரிய பிரபா திருஷ்டாந்தம் அப்படிங்கறத அழகா சொல்ற. இதுல என்ன கேட்டா, பிரபையினாலே சூரியனுக்கு பெருமை உண்டு. எப்பவுமே சூரியனுடைய வெளிச்சம் இங்க வரப்பட்டினால தானே, சூரியன் அங்கேயே இருக்கான்னு வச்சுக்கோங்க. அதனால நமக்கு கிடையாது, சூரியனுடைய வெளிச்சத்தினால தானே நம்ம சூரியனை கொண்டாடுறோம். அதனால பிரபையினாலே சூரியனுக்கு பெருமை உண்டு. ஆனா சூரியனுடைய தேஜஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்லியும், அது வந்து பிரபையினாலே வந்து தேஜஸ் கிடையாது. நமக்கு வந்து வெளிச்சம் தான் சூரிய பிரபையினால்தான் வரணும். சூரியனுக்கு வெளிச்சங்கிறது சூரிய பிரபையினால வந்தது இல்லை, அது இயற்கையா. அதனால எப்படி கேட்டா திருமாலுக்கு இயற்கையாவே பிரபாவம் உண்டு, பிராட்டியினால்தான் பிரபாவம் உண்டு, ரெண்டும் உண்டு. இந்த ரெண்டுமே இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக தான் சூரிய பிரபா அப்படின்னு உதாரணம் அப்படின்னு வேதாந்த ரீதியாகவும் நம்ம ஆச்சாரியம் எல்லாம் இதை வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. சுவாமி தேசிகனே சொல்லும் போது ஜெயத்தி ஆசிரித சந்திராச துவாந்த வித்வம் சனோதய பிரபாவான் சீதையா தேவியா பரம வியோம பாஸ்கரா அப்படிங்கிற. ஆகாசத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தன்னுடைய பிரபையினாலே தன்னுடைய வெளிச்சத்தினாலே பூமியில இருக்கக்கூடிய இருட்ட போக்குறான் இல்லையா. அந்த மாதிரி சீவி குண்டத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஆகாசத்துக்கு மேல சீவி குண்டத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தான் பெருமாள். அவர் தன்னுடைய பிரபையினாலேனா சீதா பிராட்டியினாலே தன்னுடைய பிராட்டியினாலே நம்மளுடைய துக்கம் அப்படிங்கிற இருட்டை போக்குற. யார் ஆசிரிதாலோ அவளுடைய ஆசிரித சந்திராச துவாந்த ஆசிரியருடைய பயம் ஆசிரியருடைய துக்கம் அப்படின்னு ஒரு இருட்டு இருக்கும். அந்த இருட்டை போக்கக்கூடிய சூரியன் தான் பெருமாள் இருக்க. பிரபையினாலே அவர் போக்குறார், பிராட்டினாலே அவர் போக்குறார், ரெண்டு பேருமா சேர்ந்திருந்து போக்குறார்கள் அப்படின்னு அர்த்தம். அதனால ஆகாசத்தில் இருக்க மாதிரி இவரும் பரமவியோம பரமவியோமான பரம ஆகாசம். பரம ஆகாசம் அப்படின்னா சீவை உண்டு. இந்த சூரியன் இந்த ஆகாசத்தில் இருக்கார், அவர் பரம ஆகாசத்தில் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட பகவானுக்கு பல்லாண்டு பாடுற ஸ்லோகம் இது ஜெயதி அப்படின்னு சொல்லி உயர விஷயத்துல. அதனால அப்படி சூரியனுக்கும் சூரியனுடைய பிரபைக்கும் என்ன சம்பந்தமோ அந்த சம்பந்தம் தான் பெருமாளுக்கும் பிராட்டி. ரெண்டு பேரும் ஒன்னா அப்படின்னா ஒண்ணு கிடையாது. சூரியனும் சூரியனுடைய பிரபையும் ஒண்ணு இல்லையே. சூரியன் வேற சூரியனுடைய பிரபை வேற தான். சூரியன் மேல இருக்காரு, சூரியனுடைய பிரபை நம்மத்துக்கு வருது. சூரியனுடைய பிரபையை பார்த்தா சூரியன் வந்திருக்காருன்னு சொல்றது இல்லையா, நம்மளே புரிஞ்சுட்டு தான் இருக்கும். சூரியன் அங்க இருக்க, சூரியனுடைய வெளிச்சம் இங்க இருக்கு அப்படின்னு தானே பேசுறோம் நாம. அதனால பெருமாள் வேற பிராட்டி வேற, ஆனா ஏகதத்துவம் யோதிதோ அப்படிங்க ஒரு தத்துவம் போல இருக்கா ரெண்டு பேரும். ஏன்னா ரெண்டு பேருமே தேஜஸ்,
ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசிரியிருக்கார். அதனால ஒரே தத்துவம் பெருமாள் பிராட்டி எப்படி சூரியனும் சூரிய பிரபை ரெண்டுமே தேஜஸ்ஸோ, அது மாதிரி பெருமாள் பிராட்டி ரெண்டு பேருமே ஈஸ்வரர். அதுல வித்தியாசம் கிடையாது. எப்படி சூரியனோட கூடவே சூரிய பிரபை இருக்குமோ அது மாதிரி பெருமாளோட கூடவே தான் பிராட்டி இருக்கார். எப்படி சூரிய பிரபையினாலே சூரியனுடைய பெருமையை நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அது மாதிரி பிராட்டினாலே பெருமாளுடைய பெருமையை புரிஞ்சு முடியும். எப்படி சூரியனுக்கு தனி தேஜஸ் இருக்கோ, அதாவது இந்த பிரபை இருக்கட்டும், சூரியனே ஒரு தேஜஸ் தான், அந்த மாதிரி பிராட்டி இருக்கட்டும் பெருமாளுக்கே இருக்கக்கூடிய பிரபாவம் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. எப்படி ரெண்டு பேருமா சூரியனும் சூரிய பிரபையும் சேர்ந்து நமக்கு இருட்டை போக்குறிக்கிறதோ, அந்த மாதிரி ரெண்டு பேருமா சேர்ந்து நம்முடைய அஜ்ஞான இருட்டையோ அப்படி இரட்டா சம்சார இருட்டையோ போக்கடிக்கிறார்கள் அப்படின்னு அநேக உதாரணம் இதுக்கு அழகா சொல்லலாம். சுயாதீத்யா ரத்னம் அப்படின்னு ஸ்ரீபட்டர் வந்து குணரத்ன கோஷத்துல சொல்லும் போது ரத்னமும் ரத்தத்தினுடைய பிரபையும் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்க. இந்த உதாரணத்தை ரத்தமும் ரத்தத்தினுடைய பிரபையும் மாதிரி பெருமாளும் பிராட்டியும் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் சொல்லலாம் ஸ்ரீ குணரத்ன கோஷமான அப்படின்னாலே அப்படி சாதிக்கிறேன். அதனால என்னன்னு கேட்டா உண்மையிலே இவளை பிரிக்க முடியாதுன்னு அர்த்தம். ராவணன் பிரிச்சதெல்லாம் வெறும் இதுதான். என்ன கேட்டா அவனே ஏமாந்துட்ட, இதெல்லாம் பெருமாளே அபிநயிச்சுக்கிற பிரிஞ்ச மாதிரி இருக்க. எப்படியானா ஹிரண்யாக்ஷன் பூமியை சுருட்டி பூமியை பாயா சுருட்டி கடலுக்குள்ள போட்டான் அப்படின்னு வருது. ஹிரண்யாக்ஷன் ஒருத்தன் வராகாவதாரத்துக்கு முன்னாடி பூமியை மொத்தத்தையும் பாயாக சுருட்டி கடலுக்குள்ள போட்டான் அப்படின்னா இது எங்க நம்புற மாதிரி இருக்கா? பூமியை ஒருத்தன் சுருட்டி கடலுக்குள்ள போக முடியுமா என்ன அப்படின்னு கேட்டா, உண்மையில பூமி கடலுக்குள்ள அமைஞ்சிருக்கு. அவன் என்ன பண்ணா, பூமியை நான் கடலுக்குள்ள போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஆரம்பிச்சான். அப்ப பூமாதேவி என்ன பண்ணாருன்னா, அவர் ஒரு பிளான் வச்சிருந்த. அப்ப தான் கடலுக்குள்ள போனாதான் பெருமாள் வந்து உத்தாரணம் பண்ணுவார், பெருமாள் ஒரு அவதாரம் எடுக்க கணம் பண்றதுக்காக கடலுக்குள்ள அவர் போயிட்டார். அவரா கடலுக்குள்ள போனதுக்கும் இவன் இப்படி நினைச்சதுக்கும் ஒரே சமயம் ஆயிட்டா, இல்ல தான் தான் அதுக்குள்ள போட்டேன்னு சொல்லி ஔதன்வதே பயசி மஜ்ஜனம் அப்தியன் ரிஷிஹி அப்படின்னு ஒரு பூஸ்டி. சமுத்திரத்துக்குள்ள மஜ்ஜனம் ஆனா மாதிரி பூமி பிராட்டி நடிக்கிறார். தான் தான் போட்டோம் அப்படின்னு சொல்லி பெருமாள் எடுத்து உத்தரணம் பண்ணி அவனையும் ஒழிச்ச. அந்த மாதிரி ராவணன் என்ன பண்றான், பெருமானையும் பிராட்டியும் நான் தான் பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சான். அகம்பணன் அப்படின்னு ஒருத்தன், அவன் தான் ராவணன் கிட்ட இந்த ஐடியாவை கொடுத்ததே. பெருமாளை பத்தி நீ இது பண்ணணும்னா ஸ்ரீராமனை ஜெயிக்கிறன்னா அந்த பிராட்டியை பிரிச்சு விடணும்னா, அதாவது ஜனஸ்தானத்துல 14,000 பேரை கொண்டுட்டாங்க பெருமாள். அந்த விஷயத்த ராவணன் கிட்ட வந்து சொன்னவன் அகம்பணன் தான். ஆனா உடனே ராவணனுக்கு இது பழி பிடி வாகனம் தோணும், சகஜமா ராஜாக்கள் தானே. அப்ப ராவணன் உடனே யுத்தத்துக்கு கிளம்புறான். அப்பதான் அகம்பணன் சொல்றான், உன்னால யுத்தம் பண்ண முடியாது. அசாத்திய குபிதோ ராமஹா விக்ரவேன மகாயசாக ஆபகாயாஸ்து பூர்ணாயாக வேகம் ஆப்பதே பரிகரே சரைக்கு. உன்னால ராமனை ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு அகமன் சொல்லிட்டான். நீ எப்படி சொல்ற, இப்பதான் நேரம் பார்த்துட்டு வந்திருக்கேன். 14,000 பேர் அவர் யுத்தம் பண்ணதை பார்த்துட்டு பயந்து போய் வந்திருக்காங்க. நீ பண்ற மாதிரி இல்லை அந்த யுத்தம் எல்லாம், அனாயாசமா பண்ற, அதனால ஒன்றும் பண்ண முடியாது. ஒரே வழிதான் பண்ணலாம். அவ கூட ஒருத்தர் இருக்க சீதா பிராட்டி, அவரை நீ எடுத்துட்டு வந்து உடனே அங்க தேஜஸ் குறைஞ்சு அப்படின்னு அக்கம்பணன் இந்த உபாயத்தை சொல்லி கொடுத்தோம். அந்த மாதிரி அப்புறம் சூர்பனக வந்து சொல்லி கொடுக்க, ராமனுக்கு பரிபவப்படுத்தணும்னா இதுதான் வழி அப்படின்னு இவ்வா ரெண்டு பேரும் சொல்லி கொடுக்கவே தான் அவன் கிளம்புறான். ஆனா மாரீசன் வந்து அது முடியாது அப்படிங்கிறான். அப்போ இந்த பிரபையினால் தானே சூரியனுக்கு ஒரு இது இருக்கு. பிரபை இல்லாட்டா சூரியன் நமக்கே பெரிய விஷயம் கிடையாது. அந்த மாதிரி சீதையினால்தான் பெருமாளுக்கு அப்படின்னு எடுத்து சொல்றான். நம்மளே கூட மாத்தியானிகம் பண்ணும்போது சூரியனை பார்க்கணும்னு சொல்லியிருக்கு. பச்சையும் சரதஸ்ததம் ஜீவேன்னு சரதஸ்ததம் மந்திரம், கண்ணால சூரியனை பார்க்கணும். ஆனா சூரியனை பார்க்க முடியாது, நேரம் கண்ணால் சூரியனை பார்க்க முடியாது நம்மளால. ஒரு 2 நிமிஷம் இந்த மந்திரம் சொல்ற வரைக்கும் சில செகண்ட் ஆகும், 1 நிமிஷம் தான் வச்சுக்கோங்க. அது வரைக்கும் சூரியனை பார்த்துட்டு இருக்கணும் இல்லையோ, கண்ணு பார்க்க முடியாது. அதுக்காகவா என்ன பண்ணிருக்கா, கையை ஒரு மாதிரி இது பண்ணியிருக்கா, கையை இந்த மாதிரி ஒரு முத்திரை ஒன்று காமிச்சு இந்த மாதிரி பண்ணி ஒரு கண்ணை மறைச்சிருந்து ஒரு கண்ணாலே சூரியனை பார்க்கலாம் அப்படின்னு இருக்கா. அவ எப்படி பண்ணியிருக்காத அப்படின்னு கேட்டா, நம்மளால சூரியனை பார்க்க முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுமோ, சூரியன் காரணம் கிடையாது, சூரியனுடைய பிரபை தான் காரணம். சூரியனுடைய வெளிச்சம் நம்ம கண் மேல படுறதோ இல்லையோ, அதனால சூரியனை பார்க்க முடியல. ஆனா நம்ம என்ன பண்றோம், இந்த கண்ணால பாக்குற இடம் தவிர மத்த எல்லாத்தையும் கையால மூடி இந்த சூரியனுடைய வெளிச்சத்தை மறைச்சிருவோம். சூரியனை சுத்தி இருக்கிற வெளிச்சத்தை மறைச்சிருவோம்.
மறைச்சிட்டோம்னா இப்ப கண்ணால சூரியனை மட்டும் பார்க்கலாம், அது எத்தனை வேணா பார்க்கலாம், ஒன்றும் கவலை இல்லை. எப்பவுமே சூரியனை பார்க்கறது கஷ்டம் கிடையாது, ஆனா சூரியனுடைய வெளிச்சம் கண்ணப்படுறதா ரொம்ப கஷ்டமா இருக்கு நமக்கு. அந்த மாதிரியாக டாக்லேட்டு கூட அப்படிதானே, டாக்லேட்டை பார்க்கறது கஷ்டம் இல்லை, ஆனா அது வெளிச்சம் நம்ம வேலை கண்ணில் போட்டு வச்சுக்கோம்போ அது ரொம்ப பாடா இருக்கும் நமக்கு. அதனால சூரியனுடைய வெளிச்சத்தை மறைச்சிட்டு சூரியனை பார்க்கறதுக்கான வழிதான் ரெண்டு கையும் கோர்த்து வச்சு இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட இதுல அதை யார் கண்டுபிடிச்சா தெரியல, பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி இருக்காங்க, அழகா கண்டுபிடிச்சு காமிவேன் இப்படி பார்க்கலாம் அப்படின்னு வச்சிருக்கான். பச்சையம் சரதசதம் மந்திரத்தை சொல்லிட்டு, அதனால சூரிய பிரபா இருக்கோம், சூரிய பிரபானால் தான் சூரியனால் சூரியனை நமக்கு பார்க்க முடியும். இந்த பிரபையை மறைச்சிட்டோம்னா சூரியனை பார்க்குறோம் இல்லையோ, அதுதான் அக்கம் நம்ம வெளி கொடுத்தோம், அவரால் தான் இங்கே பெருமை மொத்தமும் இருக்கும். ராமன் சண்டை போடுறாரு, சண்டை போடுறாருன்னா சீதா பிராட்டிக்காக சண்டை போடுறாரு, இந்த 14,000 பேர்கிட்ட சீதையை காப்பாற்றணும் சண்டை போடுறாரு இல்லையா. சூர்பனக்கு சீதையை தான் நபகரிக்க பார்த்தான். அப்போ என்ன கேட்டா, நீ சீதையை அபகரிச்சிரு அப்புறம் ஒன்றும் இருக்காது, விஷயம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டா. சரி சண்டை போட்டு சீதையை அபகரிக்கலாமா, அதுதான் நடக்காது, அது நடக்காது, அதனால நீ மறைவில் போய் தான் அபகரிக்கணும் அப்படின்லாம் சொல்லி கொடுக்குறான். அதனால ராவணன் உட்பட சீதா பிராட்டி அபகரிக்க முடியல, சூரியன் பிரபாத இஷ்டத்தை அபகரிக்க முடியாது, ஆனா இவ வந்து அபிநயம் பண்றான். ஆக சூரியனும் பிரபையும் பெருமானும் பிராட்டியும் என்பதாக சாஸ்திரத்துல பல இடத்துல இருக்கு. அது மாதிரி இங்க செய்யதோர் ஞாயிற்றை காட்டி, சூரியனை பார்த்த உடனே பெருமானும் பிராட்டின்னு அவரணும், ஸ்ரீதரன் மூர்த்தி அதான் சீதரன் பதம் போட்டுக்க, பெருமானும் பிராட்டியும் சீதரன் ஆழ்வார் பதம் போட்டபடினால்தான் அங்க வந்து கதை ஸ்ரீதரன் மூர்த்தி இதனும் எம்பெருமானும் பிராட்டியும் ஆதித்தினும் அவனுடைய பிரபையும் போலே இருக்கையாலே அப்படின்னு அழகாக வியாக்கியானம் பண்ணிருக்கேன். இதுக்கு இன்னொரு வியாக்கியானம் கூட சொல்றது உண்டு, அது என்ன கேட்டா சூரிய மண்டல, சூரிய மண்டலம்னு ஒரு மண்டலம் சொல்லி அதுக்குள்ள பெருமானும் பிராட்டியுமா இருக்கான் வேதத்துல சொல்லியிருக்கு. அத ஏஷோ அம்சராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே ஹிரண்யஸ்மஸ்வரூர் ஹிரண்யகேசா ஆப்ரணகா சர்வ ஏக சுவர்ணா அப்படின்னு சொல்லி சூரிய மண்டலத்துக்குள்ளே பகவான் வந்து நாராயணன் இருக்க அப்புறம் தகதகன் பிரகாசிக்கிறார் அப்படின்னு இருக்கு. பெருமாள் உள்ள இருக்கார் அப்படின்னு நாமளும் நிச்சயம் தியானம் பண்றோம். ஜெயஸ்ததா சவித்ர மண்டல மத்தியவர்த்தி நாராயணா அப்படின்னு சொல்லி சூரிய மண்டலத்தில் இருக்க நாராயணன் நிச்சயம் தியானம் பண்ணணும். அவருக்காக தான் இந்த காயத்ரி மந்திரமே இருக்கு. காயத்ரி மந்திரத்தினுடைய தியான ஸ்லோகம் தானே இது, ஜெயஸ்ததா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சன்னிவிஷ்ட கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மய வபு திருத சங்க சக்கர. தியான ஸ்லோகம் இல்ல, காயத்ரி மந்திரத்துடைய அர்த்தத்தை சொல்ல ஸ்லோகம். அதனால தியான ஸ்லோகம் என்ன கேட்டா, யோ தேவ சவிதாஸ்மாக்கம் தியோ தர்மாதி கோச்சராக பிரேரியத்தர்க தத்வரேண்யம் உபாஸ்மகே சொல்லிட்டு ஆதித்ய மண்டலே தியாயே பரமாத்மான் மௌவியம் விஷ்ணு அப்படிங்கிறோம். அதனால சூரிய மண்டலத்துல விஷ்ணு இருக்கான், அவனை குறிச்சுதான் காயத்ரி ஜபம் பண்றோம், காயத்ரி மந்திரமே அவனை குறிச்சுதான் இருக்கு. அதனால பெருமாள் சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்கும்போது நம்ம நிறைய மந்திரம் இருக்கு, சயச்சாயம் புருஹே எச்சாகாவாதித்தே சயேகா அப்படிலாம் இருக்கு சூரியனுக்குள்ள இருக்காரு. அப்ப பெருமாள் மாத்திரம் தனியா இல்லையா, கூடவே பிராட்டியும் இருக்கார், அதையும் வேதஞ்சேரி இருக்கு. அதனால பொதுவாகவே எங்க பெருமாள் இருக்கோ அங்க கூட பிராட்டி இருக்கான்னு தானே அர்த்தம். எல்லா இடத்துலையுமே எம்பெருமானை சொன்ன இடமெல்லாம் பிராட்டியும் சொல்லிட்டுறோம் என்று எம்பெருமானார் அருளி செய்த வார்த்தை அப்படின்னு ஒண்ணு கோயில். அதனால சூரிய மண்டலத்துக்குள்ள பெருமாள் பிராட்டி ரெண்டு பேரும் இருக்காங்க. இதை பல காலம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், வேதம் சொல்றது நாம தியானம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால செய்யதோர் ஞாயிற்றை காட்டி, அழகான சூரியனை சிவப்பான சூரியனை பார்த்த உடனே பிராட்டியினுடைய ஞாபகம் வரும். ஸ்ரீதரன் மூர்த்தி ஈதன்னும் ஸ்ரீதரனுடைய திருமையை நிற்கு என்று சொல்வார் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம், ரெண்டு விதமான அர்த்தம் சொல்லலாம். நெய்யும் கண்ணீர் மல்கன் என்று நாரணன் என்னும் அண்ணே. அடுத்தது நெய்யும், நெய்யும்னா நைந்து போவாள் அப்படின்னு அர்த்தம், ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்பெல்லாம் இழைச்சி போய் கஷ்டப்பட்டு இருக்கான். ஏன் அப்படின்னா அப்படிலாம் எப்பெருமாண்ட கட்சி கூட நான் பிரிஞ்சு இருக்கேனே, இப்படி பெரிய பிராட்டியார் சந்நிகிதையா இருக்க நான் அவனை பெறாது ஒழிவதே என்று சிதிலையாக நின்றாள் அப்படின்னு சாட்சா சுவாமி சொல்ற. பெரிய பிராட்டியார் வேற பக்கத்துல இருக்காரு, புருஷகாரமானவர் அவர் இருக்கச்சு கூட அப்ப கூட பெருமான் எனக்கு கிட்ட வரலையே அப்படின்னு அதை நினைச்சு கஷ்டப்படுறாங்க. நெய்யும் கண்ணீர் மல்கன் என்று
நயன ஜலங்கள் பிரவகிக்கும்படி ஆர்த்தையான் என்று நாராயணன் என்று சொல்ல அனுக்கிறான். சம்பந்த குணாதிகளை ஸ்மரிக்கிறாள் என்று கருத்து கேளு. ஜலம் கண்ணில் ஜலம் கிட்ட நாராயணா நாராயணான் கேளான். நாராயணா நாராயணன் என்ன அர்த்தம் கேட்டா, சம்பந்த குணாதிகளை ஸ்மரிக்கிறாள். நாராயணன் சொல்றது நமக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை சொல்ற திருநாமம் அது. நாராயணாம் அயனம் அப்படிங்க அப்படின்னாலே நாரங்கள்லாம் நம், நாமும் நம்மை சேர்ந்தவர்களும் நாரங்கள். அதுக்கு அயனமாக இருப்பிடமாக இருக்கான். அதனால நமக்கு ரொம்ப வேண்டியவர் அவன்தானே, நமக்கெல்லாம் இருப்பிடம், நமக்கு ஆதாரமாக இருக்கான் அப்படின்னு அந்த சம்பந்தத்தை நினைக்கிறார். அப்படிப்பட்டவன் என்னை விட்டுடுவானா அப்படின்னு. இன்னொன்று குணங்களை எல்லாம் நினைக்கிறார். நாராயணன் சொல்லச்சே சுவாமித்துவம் வாத்சல்யம் சௌசல்யம் முதலான குணங்கள் எல்லாம் நமக்கெல்லாம் சுவாமியா இருக்கான் அப்படின்னு தெரியும். நம்ம கிட்ட வாத்சல்யத்தோடு இருக்கான், நம்ம கிட்ட கலந்து பழகிற மாதிரி இங்கே வந்து நம்ம இடத்துல வந்து இருக்கான். இன்னொரு அர்த்தங்கள்லாம் கிடைக்கும். இந்த குணங்கள் சம்பந்தங்களையும் இந்த குணங்களையும் நினைத்து பார்க்கிறாளாம். நெய்யும் கண்ணீர் மல்கள் என்று நாரணம் என்னும் அம்மே அப்படின்னா, அம்மே அண்ணே அப்படின்னு அவளை கூப்பிடுறான். என் தெய்வ உருவில் சிறுமான், என்னுடைய பெண் இருக்காளே சின்ன மான், ஒரு சின்ன மான் குட்டி போல இருக்கா, மான் குட்டி போல மருண்டு கண்ணோடு கூட பயந்து இருக்கா. தெய்வ உருவில் சிறுமான், தெய்வமே ரூபம் இருக்க வந்த மாதிரி இருக்கா. கிட்ட இப்படி எல்லாம் பேசுவாளா, பகவானை பத்தியே பேசுவாளா. நித்திய சூரிகளைப் போல பகவத் அனுபவிக தாரகமான தேகத்தை உடையவளானவள் என்றபடி சிறுமான் பாலகரிணி தத்வன் முக்தை, பாலகரணி போல ரொம்ப மடப்பத்தோட இருக்காள் அர்த்தம். தெய்வ உருவில் அப்படின்னு கொண்டாடுறா பாருங்க, அம்மாவே தன் பெண்ணை கொண்டாடுறான். தெய்வமே வந்திருக்கா மாதிரி ஏதோ அவதாரம் எடுத்து வந்தா மாதிரி ஆண்டாள் பெரியாழ்வார் நினைக்கிற மாதிரி நினைக்கிறான். இவள் எம்பெருமான் கைதொழும் கண்ணபுரம் கைதொழும் பிள்ளைகளே பிள்ளை என்றன பெறுவர்களேன்னு திருமங்கையாழ்வார் சாதிக்கிறார். திருக்கண்ணபுரம் சொல்லி கை கூப்பிட பெண்கள் இருக்காளியோ, அந்த பெண்களை பெண் பிள்ளைன்னு சொல்லிட முடியாதாம் அம்மாலாம். ஏன்னு கேட்டா தெய்வ உருவில் சிறுமான், எம்பெருமானையே நினைச்சு கை கூப்பிட்டு இருக்கானா பல, இது தெய்வ பிரிவு மாதிரி. அந்த மாதிரி என் தன் பெண்ணை பார்த்தா ஒரு பக்கம் பெருமையா இருக்கு, ஆனால் செய்கின்றது ஒன்று அறியேனே, இவள் இப்படி செய்கின்ற வியாபாரத்தை ஒன்றும் நான் அறிகிறேன். என்ன செய்கிறாள், ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, சூரியனை பார்த்து கை கூப்பி பெருமாள் அப்படிங்க, கடலை பார்த்து கை கூப்பி எம்பெருமானுடைய திருப்பாக்களை அப்படின்னு சொல்லல, இவள் செய்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியும், ஆனால் தெய்வ சிறுமானாக இவள் இருக்காள் அப்படின்னு. என் தெய்வ உருவில் சிறுமான் செய்கின்றது ஒன்று அறியேனே அப்படின்னு அவசரம். ஆச்சரிய பூதியான இவள் செய்கின்ற செயல் ஒன்றும் தெரிகிறதில்லை என்கிறாள் அப்படின்னு. அடுத்து இந்த இரண்டு பாட்டுகளில் வியாக்கியானத்தாலுமாக ததிய வஸ்துக்களையும் தத்துல்ய வஸ்துக்களையும் கொண்டு சிதிலராகிறார் என்று தரிசிதமாகையால் இத்திருவாய்மைக்கு கிளேசாவக சகித துல்லியத்துவம் என்கிற பகவத்குணம் பிரதிபாத்தியம் என்று சூச்சிதமாயிற்று. தன்னையும் காமித்து, அதாவது ததிய வஸ்துக்களையும் எம்பெருமானுடைய வஸ்துக்கள் தத்துல்ய வஸ்துக்கள்னா அதே போல வஸ்துக்கள், இதையெல்லாம் காமித்து எம்பெருமான் வந்து அவர்களை கஷ்டப்படுத்துறான். இந்த வஸ்துக்களை கண்டு அவர்கள் சிதிலராக நின்றார் அப்படின்னு தெரியுது. இப்போ வந்து தெய்வ உருவில் சிறுமான் அப்படிங்கறதுதான் திருவாரூர்ப்படி சொல்லும் போது ஆச்சரிய பூதையான இவள் செய்கின்ற செயல் அப்படின்னு, ஆச்சரிய பூதையான இவள் அப்படின்னு அதுக்கு தாற்பயம் சொல்ற, தெய்வம் போல இருக்கிறவன்னா ஆச்சரியமா இருக்கார் அப்படின்னு. அப்போ செய்கின்றது ஒன்று அறியேனே, அறியும் செந்தியை தழுவி அச்சுதன் என்னும் மெய்வேவாள், எரியும் தன்காற்றை தழுவி என்னுடைய கோவிந்தன் என்றும் வெறிகொள் துழாய் மலரன் ஆறும் வினையுடை ஆட்டி ஏன் பெற்ற செறிவளை முன்கை சிறுமான் செய்கின்றது என் கண்ணுக்கு ஒன்றே. தீயை பார்த்தால் இந்த தீ சுடக்கூடிய உஷ்ணமான தீ என்பது எல்லாருக்கும் தெரியும். அப்படி பிரசித்தமான சிவந்த அந்த தீயை பார்த்து அச்சுதன் என்று நினைத்து அதை ஆலிங்கனம் செய்துகிறார். ஆனாலும் அவளுடைய
சரீரமானது அதனாலே உசுங்கி போகாமல் இருக்கிறது. அதுபோல வீசக்கூடிய குளிர்ச்சியான காற்று, அந்த காற்றை தழுவிக்கொண்டு என்னுடைய கோவிந்தன் இவன், கோவிந்தன் தான் இந்த காற்றாக இருக்கிறான் என்று சொல்லுகிறார். அதுபோல் நன்கு மலர் வீசும் துதாய் மலர், திருத்துழா இருக்கேன், அந்த துதாய் திருத்துழாய் புஷ்பம் அது இவளிடம் வாசனை வீசுகிறது. ஆகையால் அந்த பெருமானுடன் சேர்ந்து இருக்கக்கூடியவள் என்று தெரிகிறது. தாயார் சொல்லுகிறார், நான் வினையாட்டிய, நான் பாபம் செய்தவை, ஏனென்றால் என்னுடைய இந்த சிறு மான் போன்ற இந்த பெண்ணுக்கு நான் என்ன செய்வேன், என்னுடைய சிறுமான் செய்கின்றது என்னுடைய கண்ணுக்கும் ஒன்றா, இவன் என்னென்னமோ பண்றாள் செய்கின்றது என் கண்ணுக்கும் ஒன்றே, என் கண்ணுக்கு ஒன்னா பண்றா, என்னுடைய வியாபாரங்கள் அநேகமாக இருக்கே நான் என்ன செய்வேன் என்பதாக தாயார் பேசுகிறார். அழகான விஷயம், அரியும் சென் தீயை தழுவி அச்சுதன் என்னுங்கிறார். முன்னாடி சொன்னதெல்லாம் பரவாயில்ல, தீயை போய் தழுவறா, தீ பிரகாசிக்க தொழில் எம்பெருமான் இருக்கதான் அது பிரகாசிக்க, எம்பெருமானுடைய ஒரு வைபவம் தான் அக்னிக்கு பிரகாசம் அப்படிங்கிறது. அவன் எம்பெருமானாவே பார்க்கிறாளாம், அச்சுதன் அப்படின்னா கைவிடாதவன் அர்த்தம் அப்படின்னு சொல்லி, அரியும் சென் தீயை தழுவி, பொதுவா தீனா யாரும் கிட்டே போக மாட்டான், ஏன்னா எல்லாருக்கும் அறியும் தீனா எப்படிப்பட்டது அப்படின்னு தெரியும், அவருக்கும் தெரியும் தீனா எப்படிப்பட்டதுன்னு தெரியாதுங்கிறது கிடையாது. சின்ன குழந்தையானா தெரியாது கை இருக்கும், அது கிடையாது தெரியும், ஆனா தெரிஞ்சே எம்பெருமான்கிறான் அந்த பாவத்துல இருக்க அப்படின்னால. சர்வை நியாயமான அருணவர்ணனான அக்னியை ஆஸ்லேஷித்து, இந்த அக்னியை ஆஸ்லேஷித்து செந்திங்கிறார், சிவப்பா இருக்கிறபடினால ஏதோ கிருஷ்ணன் அப்படின்னு நினைச்சுட்டு ஆஸ்லேஷம் பண்ணி அச்சுதன் அப்படிங்கிறார். கைவிடாதவன் அதான் பெருமான், கைவிடாமல் அவளை காப்பாற்றான். எல்லாராலும் தாக சுவாவத்தில அறியப்படுகிற செந்தியை அதனுடைய ஔஜ்வல்யத்தாலே எம்பெருமானாக கருதி சென்று சம்ஸ்லேஷித்து, அந்த சம்ஸ்லேஷ ஜனித பிரீதியாலே அச்சுதன் என்னும் அது ஆலோகனம் பண்ணி அந்த சந்தோஷத்தினாலே அச்சுதன் இவன் அப்படின்னு சொல்றாளாம். மெய்வேவாள் அதனுடைய சைத்திய அதிசயத்தாலே நிரஸ்த சமஸ்த சந்தாபையாயிருக்கும் அப்படிங்கிற, மெய் வேவாள்னா சரீரம் வெந்து போகலன்னு, அந்த தீயை தழுவிண்டா சரீரம் அப்படியே வெந்து போகணும் இல்லையோ, ஆனா வெந்து போகல, ஏன்னா இவள் எம்பெருமானுடைய நினைவிலே இருக்கிறபடினால அந்த நினைவு எப்பவுமே நினைவுதான் உண்மையானது. நல்ல தீவிரமான எம்பெருமானுடைய நினைவு இருக்கிறபடினால அது ஒன்றும் பண்ணல அப்படின்னு. ஸ்ரீ பிரகலாதாதிகளில் காட்டிலும் அதிசயித்த பிரபாவையான இவளுக்கு நெருப்பு சுட பிரசக்தி இல்லாமையாலே மெய்வேவாள் மன்னிஸ்வரி சேவி அர்த்தகாத்திரியா இரா நின்றாள் என்று விவட்சிதம் என்று. அதாவது மெய் வேவாள் நீங்க சொல்றாரோ இல்லையோ ஆழ்வார், பிரகலாதருக்கு எப்படியானா தீல போட்டா கூட அந்த உடம்பு புசுங்களை அவனுக்கு, அவருக்கு என்ன காரணம்னா பகவான் நினைவுல இருக்கிறபடினான். அந்த மாதிரி இவள் பிரகலாதாதிகளை காட்டிலும் அதிசீத பிரபாவம், ரொம்ப அதிசீதமான பிரபாவம், பிரகலாதருக்காவது தீய யாரோ வச்சா, நான் இவளே போய் தீய தழுவிக்கிறான், ஆனாலும் சரீரம் வெந்து போக அப்படிப்பட்ட பிரபாவம் இவளுக்கு அப்படின்னு இதுக்கு தாத்பரியம் சொல்லலாம். ஆனா அது இல்லைங்கிற அப்படி தாத்பரியம் சொல்லக்கூடாது. வேற என்னங்க, அச்சுதனாக கருதி தழுவினால் ஆகையாலே நிரத்த விரகதாகையானாள் என்கை உச்சிதம் என்றும். பகவான் அச்சுதன் அப்படிங்கிற அழியும், எரியும் அறியும் செந்தியை தழுவி அச்சுதன் அப்படிங்கிற அழியும், அச்சுதன்னா சுதன் இல்லாதவன் கைவிடாதவன் அப்படின்னு அர்த்தம். ஆகா அச்சுதனாக கருதி அந்த தீயை பார்த்து அவ ஆலிங்கனம் பண்ணிக்கிறான், அதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா பகவான் கைவிடல, அதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா அவருடைய சமஸ்த தாபம் போச்சு, ஒரு தாபமும் இல்லாமல் குளிர்ச்சியாக இருந்ததாம். சீதோ பவ ஹனுமதா அப்படிங்கிற மாதிரி அந்த தீயானது குளிர்ச்சியாக இருந்தது. அதனால அதனுடைய சைத்திய அதிசயத்தாலே நிரஸ்த சமஸ்த சந்தாபியா இருக்கும். அதாவது பிள்ளை என்ன சாதிக்கிறாருன்னா, அந்த அக்னியானது இவளை தாபம் பண்ணலை அப்படின்றது மெய் வேவாள்,
தாபம் பண்ணலன்னா அக்னி தன்னுடைய சுபாவத்தை தாபம் பண்ணலேன்னு அர்த்தம் இல்ல. இவளுக்கு ஒரு விரக தாபம் இருக்கும் இல்லையோ, அது இப்ப இல்ல. எம்பெருமானை பிரிஞ்சு விரக தாபம் கிடையாது. ஏன்னா தீய தழுவிட்டபடினால, எம்பெருமானை தழுவிட்டபடினால, சச்சிதன் சொல்றபடினால, எம்பெருமான் கைவிடாதவன் அப்படினால, எம்பெருமான் கைவிடாம இவள் கூட இருக்கிறபடினால இவளுக்கு அந்த விரக தாபம் அப்படிங்கிறது இல்லை. மாறாக ஒரு குளிர்ச்சி சைத்திய அதிசயத்தாலே, அதனுடைய சைத்திய அதிசயத்தாலே குளிர்ச்சி இருக்க அப்படின்னால விரக தாபம் இல்லாமல் அர்த்தம் சொல்லணுமா? இதுக்கு சூரியன் இந்த அக்னியினுடைய தாபம் இல்லைங்கிறது இல்ல, விரக தாபம் இல்லை அப்படின்னு அழகா வியாக்கியானம் பண்ணிட்டார். ஸ்ரீமத் ராமாயணத்துல சீதோபோ அனுமதகான் பிராட்டி வேண்டிங்க, ஆஞ்சநேயர் வாழ்ல நெருப்பு வைக்கும் போது எத்யஸ்தி பதி சுசூகா எத்யஸ்தி சரிதம் தபா எதிவா ஏகபத்னித்வம் சீதோபவ ஹனுமதா அப்படின்னு அக்னி கிட்ட வேண்டிந்தாரா, நான் பதிவிரதியா இருந்தால் ஹனுமானுக்கு நீ குளிர்ச்சியா இருக்கணும், அதனால அனுமாவுடைய வாரில் அவர் குளிர்ச்சியாவே இருந்தார். சீதா பிராட்டி சொன்னபடினால அந்த வாரில் நெருப்பு வச்சா கூட அவருக்கு தகன கர்மாயம் ந தகதிங்க, ஒன்றும் தெய்விக்கவே இல்லையே எனக்கு, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சார். அப்புறம் தான் சீதா பிராட்டி தான் காரணங்கிற புரிஞ்சுங்க, அவர் தெரிக்க மாட்டார், அக்னி தெரிக்க மாட்டார் அப்படிங்கிற புரிஞ்சுங்க. அவருக்கு சீதமாக இருந்தாராம் தமிழ்தேசியின் தத்துமுத்தார்கள் அவர்கள் வியாக்கியானம் சாய்ச்சல், சீதமாக இருந்தார்னா என்ன அர்த்தம்? அக்னி வந்து சீதமா குளிர்ச்சியா இருக்குது அப்படின்னா அக்னி எப்படி குளிர்ச்சியா இருக்கும் அப்படின்னா அது வியாக்கியானம் கேட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டேன், அக்னி குளிர்ச்சியா இருந்ததுன்னா அக்னி உஷ்ணத்தை விட்டு ஜில்லன்னு இருந்ததுன்னு அர்த்தம் இல்லை, அக்னி சுடலைன்னு அர்த்தம். அக்னி சுடாது அப்படின்னாலே இவர் மனசு குளிர்ச்சியா இருந்து தக்ஷாவிரனை மனசு இருக்கோ இது எப்பவுமே குளிர்ச்சியாவே இருக்கு, அக்னி வச்சுட்டாலே அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அக்னி சுடல சுடாவிட்டாலே இவருக்கு சம்சார தாபங்கள்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா, அதுதான் சொன்னதே தவிர அக்னி குளிர்ந்து இருந்தது அப்படின்னு சொல்ல வரல, அதனுடைய தாற்பயம் இதுதான் அப்படின்னு தத்துவ முத்தாளர்கள் சாய்ச்சு. ஏன்னு கேட்டா அக்னியே குளிர்ச்சியா இருந்ததுன்னு சொன்னா என்ன தப்பு அப்படின்னா, ஒரு வஸ்துனுடைய சுபாவம் மாதிரி இன்னொரு சுபாவம் வராது. அந்த வஸ்து சீதஸ்பர்சங்கிறது ஜலத்தினுடைய சுபாவம், உஷ்ணஸ்பர்சங்கிறது தேஜஸ்தனுடைய சுபாவம். அந்த ஜலத்துக்கு சீதஸ்பர்சம் போய் உஷ்ணஸ்பர்சம் வரணும்னா தேஜஸ் இருந்தா தான் வரும், சூடாக்கினாதான் வந்து ஒரு ஜடம் வரும். அவ்வாறு இங்க சீதஸ்பர்சங்கிறது வராது, தேஜஸ்துக்கு அக்னிக்கு சீதஸ்பர்சங்கிறது வராது, வர முடியாது. அதான் ராமாயணத்தில் வந்ததே கேட்ட அனுமானுக்கு சீதோபவ அனுமதான் சீதமா இருந்தது அப்படின்னு, சீதமா இருந்ததுன்னா ஜில்லுன்னு இருந்து ஐஸ் போட்ட மாதிரி இருந்ததுன்னு அர்த்தம் இல்லை, கிருஷ்ணமா இல்லைன்னு அர்த்தம். அதுதான் அதே மாதிரிதான் பிரகலாத்னு சொல்லிட்டு கூட அக்னிக்குள்ளே இருந்து எழுந்து வந்தவர் தாமரை காட்டிலேருந்து வர மாதிரி வர்றாராம் அப்படின்னு இருக்கு, தாமரை பூக்குள்ள குளிர்ச்சியா இருக்கும் அந்த மாதிரி பிரகலாதன் இருக்கார் அப்படின்னு இந்த குளிர்ச்சியை சொல்றது. அவள மனசளவுல குளிர்ச்சியா இருக்கான்னு அர்த்தம். அதனால எரியும் தன் காற்றை தழுவி, அதனால அச்சோல் என்னும் மெய் வேவாள், அடுத்து எரியும் தன் காற்றை தழுவி என்னுடைய கோவிந்தன் என்னும், எரியும்னா வீசுகிறேன்னு அர்த்தம், வீசிக்கிட்டா குளிர்ச்சியான காற்று, அந்த காற்றை தழுவிக்கொண்டு என்னுடைய கோவிந்தன் அப்படின்னு, அடியேன் இவன் என்னுடைய கோவிந்தன் என்னும் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும். கோவிந்தன்னா பசுமேய்த்தவன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா, கோன பசுமாடு, பசுமேய்த்த அனந்தரம் என்னோடு சம்சேஷிக்கைக்காக வனத்தில் நின்றும் வாரான் என்கிற கிருஷ்ணன் என்று சொல்லானிருக்கிறான், பசு எல்லாம் மேய்ச்சிட்டு இவளை பார்க்கணுங்கிறதுக்காக காட்டிலேருந்து சாயங்காலம் வெளில திரும்பி வரான். அப்ப எல்லாரும் என்ன நினைச்சிருக்கா, தன்னை பார்க்கணும் வரான்னு நினைச்சிருக்கான் இந்த பெண்கள் எல்லாரும். அப்படி வர மாதிரி இந்த காற்று வந்து இவளை ஆலிங்கனம் பண்ணி கிளம்பி வரலான். அதனால இந்த காற்றை பார்த்தோமே கிருஷ்ணன் மாடு மேய்ச்சிட்டு மாலை பூசல்ல மாடு மேய்ச்சிட்டு திரும்பி வரான் இல்லையா, அப்போ பெரியாழ்வார்ல அழகா பாட்டெல்லாம் பாடுறான் அதெல்லாம் அழுவா சொன்ன மாலையும் வந்தது மாயன் வாரான் அப்படின்னு. ஆனா மாலை வந்தாச்சு அப்படின்னா சாயங்கால வேலை வந்துருத்து அப்படின்னா நம்ம கிருஷ்ணன் வரக்கூடிய ஒரு அழகர்கள் இந்திரன் போல் வரும் ஆயர் பிள்ளை இவனை எழவே என்ன அப்படின்னு எச்சரிக்கப்பட்டு சொல்றான். எத்தனை அழகா இந்திரன் நடந்து வரா மாதிரி வரான் அவன், கோடலி முடிச்செல்லாம் போட்டு காட்டுல இருக்கிற புஷ்பத்தெல்லாம் எடுத்துட்டு தலையில சூரிந்து இந்த காட்டுல இருக்கிற இலையை எடுத்து நாதஸ்வரம் மாதிரி பண்ணி பி பி பின்னு ஊதிட்டு அங்கே காதுல ஏதோ ஒரு சில புஷ்பத்தை எல்லாம் ஊதிட்டு பசுக்கள் கூட பெரிய கூட்டமாக அவன் வரான் சிந்திரன். அப்படி நினைக்கிறாராம் இந்த காற்று வீசும்போது. அதனால என்னுடைய கோவிந்தன் இன்னும் அப்படின்னும் போது எனக்காக வரக்கூடிய கோவிந்தன் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த பெண்கள் எல்லாம் என்ன பண்றாள்னா
கோவிந்தன் வரும்போது அவன் தன்னை பார்க்கணும்னு நினைக்கிறான், கோவிந்தன் பார்க்கிறான், புல்லாங்குழலாலே அவரோட பேசுகிறான் அப்படின்லாம் இருக்கும் இல்லையோ. அதனால அதை வச்சிருந்து என்னுடைய கோவிந்தன் சொல்றோம். வெறிக்கொள் துழாய் மலர்ந்தாரும் அப்படின்னா, அப்புறம் வெறிக்கொள்னா நல்ல வாசனையோடு இருக்கக்கூடிய துளசி புஷ்பம் மனவான் இருக்கிறாள், துளசி புஷ்பம் வாசனை வரும். ஆகையினால் இவள் அவனோட கூடினவளாக வேணும். இன்னைக்கோ கிருஷ்ணனோட சேர்ந்துட்டு வந்திருக்கு. அதான் இங்க துளசி வாசனை இவளுடைய திருமயில இருக்கு. வினையுடைய ஆட்டி என் பெற்ற, வினையுடைய ஆட்டியன்னா துஷ்கர்மங்களை உடையவளான நான் பெற்ற, நான் பிரசவித்த இந்த சிறுமான், சிறுமான் கல்யம் என்னுடைய பெண். செறிவளை முன்கை செருமான் செய்கின்றது என் கண்ணுக்கு ஒன்றே. செறிவளை முன்கை செருமான் நிறைய வலைகள்லாம் போட்டுருக்கான். அந்த வலைகளை உடைய முன்கை அப்படி இருக்கக்கூடியவள் அவள். அவள் செய்ய, அவள் செய்யக்கூடியது என் கண்ணுக்கு ஒன்றே, என்னுடைய கண்களுக்கு ஒன்றோ அநேகங்கள். இவ சொல்றதெல்லாம் பார்த்தா நிறைய விஷயம் சொல்றான். ஏதோ நான் இந்த பாட்டுல ரெண்டு சொல்றேன் தவிர இவ்வளவுதான் நினைக்க வேண்டாம் அப்படின்னு. வெறிகள் துழாய் மலர்ந்தாரும் இப்படி எம்பெருமானை பிரிந்து படுகைக்கு அருகே என்றே இருக்க செய்தே. இவள் என்னுடைய பாபத்தாலே பிச்சேரி செய்கிற செயல்களில் இவ்வளவோ என்கிறாள். வைக்க முடிச்சு செய்கிறது இவ்வளவுதானா, நீ எவ்வளோ இருக்கு ரெண்டுதான் சொல்றேன் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானை பிரிந்து படுகைக்கு அருகையின்றே இருக்க செய்தே இவள் என்னுடைய பாபத்தாலே. எம்பெருமானை பிரிஞ்சு இருக்கிறதுக்கு இவருக்கு தகுதி இவர் அழுகை இல்லை. எம்பெருமான் இவளை பிரிய மாட்டான். என்னை எப்படி பிரிஞ்சான் அப்படின்னா என்னுடைய பாபத்தாலேங்கிற தாய். இவ கஷ்டப்படுறத பார்த்து நான் கஷ்டப்படணும், அதனால என்னுடைய பாபத்தினாலே அப்படின்னு தன் பாபத்தை காரணமா சொல்லிக்கிறேன். ஏன்னா இவளை வச்சு பார்த்தா எம்பெருமான் இவளை பிரிய மாட்டான். ஏன்னா இவளுடைய சுபாவமும் அப்படி இருக்கு, அவனுடைய சுபாவமும் அப்படி இருக்கு அப்படின்னா பிரிய மாட்டான் என்பதாலே என்னுடைய பாபத்தினாலே அவர்கள் பிரிந்தார்கள் அப்படின்னு. ஒன்றிய திங்களை காட்டி ஒளிமணி வண்ணனே என்னும் நின்ற குன்றத்தினை நோக்கி நெடுமாலே வா என்று கூவும் நன்று பெய்யும் மழை காடில் நாரணன் வந்தான் என்றாலும் என்பின மையல்கள் செய்தார் என்னுடைய கோமளத்தையே. பல கலை எல்லா கலைகளுடன் கூடிய பூர்ணமான சந்திரன் இந்த சந்திரனை காட்டி ஒளி மணிவண்ணனே என்று சொல்லுகிறார். மிக உயர்ந்து நிற்கிற மலையை பார்த்து நெடுமாலே வா என்று அவனை கூப்பிடுகிறாள். நன்கு மழை பெய்யக்கூடிய மேகத்தை பார்த்தால் நாரணன் வந்தான் என்று சொல்லிவிட்டு மயில் போல ஆடுகிறார். இப்படியெல்லாம் பல முறையிலே எம்பெருமான் இவளை பிச்சேர பண்ணினான். இப்போ என்னுடைய கோமலத்தை, என்னுடைய பெண் பெண்ணை, என்னுடைய பெண்ணை இப்படி பிச்சேரி பண்ணினானே, இவளை அறிய தொடங்கினது இப்போதா இருக்க இத்தனைக்கு காலம் உண்டோ. இப்ப முதல்ல ஒன்றிய திங்களை காட்டி ஒளிமணி வண்ணனே என்னும் ஒன்றிய திங்க, ஒன்றியனா நிறைந்த எல்லா கலைகளும் ஒன்றிய. சந்தனுக்கு 16 கலைகள் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலை கூடும் இல்ல குறையும். சுக்லபக்ஷத்திரம் கூடும், கிருஷ்ணபக்ஷத்திரம் குறையும். ஒவ்வொரு கலையாக மொத்த கலையும் சேர்ந்து ஒரு பூர்ண சந்திரன் இருக்கான்னு சொல்லுவோம். அவன் தான் ஒன்றிய திங்கள். அவனை காட்டி ஒளிமணி வந்தானே அப்படிங்கிறான். சந்தனை பார்த்த உடனே எம்பெருமானுடைய நினைவு வருது. என்ன எம்பெருமானே சந்திரன் போலதான் இருக்கான். சந்திரானம் ராமம் அதீவ பிரிய தரிசனம், சந்திரகாந்தாரணம் சந்தனை போல இருக்கக்கூடிய திருமுகத்தை உடையவன் எம்பெருமான். மார்கழி திங்கள் மதில் நிறைந்த நல்லாளா அப்படின்னு சொல்லி ஏரா இந்த கண்ணே காருமேலி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் அப்படின்னு சந்திரன் கூட திருமுகத்தை கிடையாது அப்படின்னா. அந்த மாதிரியாக எம்பெருமானுக்கே ராமச்சந்திரன் அப்படின்னு பெயர் இருக்கு. அதனால பூரண சந்திரனை பார்த்தா ஒளி மணிவண்ணன் அப்படின்னு சொல்றாளாம். நின்ற குன்றத்தினை நோக்கி, நின்று நிற்கக்கூடிய பெரிய பர்வதம் அதை பார்த்து நெடுமாலே வா அப்படின்னு சொல்றாள். முதல்ல ஒளிமணி வண்ணனே அப்படின்னு சொல்றான். இவன் ஒளிமணி வண்ணன் தானே இப்போ கூப்பிடுற. நின்ற குன்றத்தினை நோக்கி என்ன கேட்டா, நின்ற குன்றத்தினை நோக்கி இந்த லோகத்தை அளந்தருளுகைக்காக மண்ணும் மின்னும் நிறைய மலர்ந்த எம்பெருமான் என்று நிச்சயித்து நெடுமாலே வா என்று கூப்பிட்டு அழைக்கும் மலை பெருசா இருக்கான். திரிக்குறம் அவதாரம் ஞாபகம் வருது. இந்த மண்ணை அடைக்கிறதுக்காக திரிக்குறம் வந்தாலும்
அந்த மாதிரி மலை வந்திருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நெடுமாலே அப்படிங்கிறான். மலையே பார்த்து நெடுமாலே அப்படிங்கிறான். நெடுமாலேனா நீண்ட மாலேன்னு அர்த்தம். இவன் உயரமன் உயரமா உயர்ந்தவா இருக்கக்கூடிய திருமா எம்பெருமான் அப்படின்னா. அதுபோல நன்று பெய்யும் மழைக்கானில் நாரணன் தான் என்று ஆகும். நெடுமாலயத்துக்கு ரெண்டு அர்த்தம் சொல்றாரு. ஒண்ணு நெடுமால், நெடுனா நீண்ட, மால்னா எம்பெருமான், அதாவது பிரிக்க வராது. இன்னும் நெடுமால்னா தீர்க்கமான ஸ்நேகத்தை உடையவனே அப்படின்னு. நல்ல மேகத்தை பார்த்தானா நாரணன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் மயில் போல ஆடுவார். மேகத்தை பார்த்தா மயில் ஆடும், ரத்தனம் ஆடும். அதே போல எம்பெருமானை பார்த்த உடனே நாரணன் வந்தான்னு சொல்லி ரத்தனம் ஆடும். எம்பெருமானே மேகத்தை பார்த்தோம் என்று நம்ம மயில்கள் செய்யா. இதே மாதிரி நிறைய இருக்கு, இது மாத்திரம் இல்லை. என்று என்ன அப்படின்னு சொல்லும், இதே போல பல இருக்குன்னு. அதை வச்சுட்டுதான் பிள்ளைங்க தாற்பயம் இன்னும் எத்தனை இருக்கோ, இன்னும் எத்தனை எல்லாம் இருக்கோ அப்படின்னு, இத்தனைக்கு காலம் உண்டோ அது, இத்தனையும் பண்ணிட்டு இருக்காலும் இது எப்ப முடிய போகுது அப்படின்னு. இன்றைய மையல்கள் செய்தார் என்னுடைய கோமலத்தையே, என்னுடைய கோமலத்தை, என்னுடைய கோமலம் அப்படின்னா மிருதுவானவன் அர்த்தம். என்னுடைய மிருதுவான இந்த பெண்ணை இப்படி விரக தாபத்திலே தப்பிக்கும்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு. அடுத்த பாசம் கோமலவான் தந்தை துல்கி அப்படின்னு. தாத்பரிய ரத்னாவது இல்ல, என்னென்ன பதார்த்தங்களை இவர் சொல்லுக்கிறோம் அந்தந்த பதார்த்தங்களே ஒண்ணுன்னா இருக்க ஒரு சுகத்துக்கு ஒண்ணுங்கிற. பூமியாத்யைஹி சாகராத்யைஹி ஜலன சசிமுகைஹி வஸ்துபிர் வர்ஷ பூர்வைஹி. பூமியை முதல் பாசுரத்திலே பூமியை சொன்னார், மண்ணை இருந்து தூளாது. இரண்டாவது பாசுரத்திலே சாகரம் சமுத்திரத்தை சொன்னார். சமுத்திரத்துல எப்படியானா எம்பெருமான் கிழக்கும் கடல் என்னும் அப்படின்னு சொன்னார். மூணாவது பாசுரத்திலே ஜுவலனம் தீயை சொல்றார். நான்காவது பாசுரத்திலே சசி அப்படின்னா சசி முக்கண சந்திரனை சொல்றார். இப்படி ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஒவ்வொரு வஸ்துவாக சொல்லிருக்காரு இல்லையா, அதெல்லாம் எடுத்து சொல்ற சுவாமி. வஸ்துபிர் வத்ச பூர்வைஹி நிருத்யத்பிஹி ஸ்வைஷ்ய லோகாதிபிர்த பிருத்திவீக்ஷிப்பிர் ஆத்மீய தாசைஹி சௌலப்யஸ்வரிய வர்க்கீரபிஜ குணகணைஹி வாசுதேவோ வியோகே ஸ்வீயை ஸ்துல்யைஸ்த பக்தான் யதயதி மதுகே த்யப்ரவீத் காரி சூனு. இப்படியாக அவன் தேசிய அனுபவம் ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.